அனைவருக்கும் வணக்கம். நான் கோகுல். இந்த ஒரு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேமிங் மானிட்டர் தான் பாத்தீங்கன்னா இந்த வீடியோல வந்து அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போறோம். இந்த கேமிங் மானிட்டர் என்ன பிராண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்ஜி பிராண்டு. ஸோ வந்து இது எத்தனை இன்ச் மானிட்டர்னு பாத்தீங்கன்னா 24 இன்ச் மானிட்டர், சரிங்களா? ஸோ கைஸ் இதோட பிரைஸ் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 11,500 ரூபீஸ் வருது. லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உண்மையிலுமே பேக்கிங் வந்து என்னாலே தூக்க முடியல. ஸோ வந்து அவ்வளோ வெயிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஒரு மானிட்டர். ஸோ வந்து சேஃபாக கொண்டு வந்திருப்பாங்களா அப்படிங்கிறதா பார்க்க போகிறோம். ஆனால் மேலே பாக்ஸ் கோட்டிங்லாம் உண்மையிலுமே சேஃபாக இருக்குது, பட் வந்து உள்ளே இருக்கக்கூடிய கோட்டிங் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குமா அப்படிங்கிற, அதாவது பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டிருப்பாங்க. ஸோ வந்து அதாவது ஷிப் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இது நிறைய இடத்த தாண்டி வந்திருக்கும். ஸோ வந்து சேஃபாக அனுப்பியிருக்காங்களா அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ கைஸ், இப்போ நான் வந்து நான் இதை அன்பாக்ஸ் பண்ணுறேன். ஸோ கைஸ், இதை நான் அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு நல்லா டைம் எடுக்கணும்னு நினைக்கிறேன், ஏன்னா வந்து அவ்வளோ பெரிய பேக்கிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ், எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய மானிட்டர் நான் ஃபஸ்ட்டு வெளியே எடுத்துறேன். ஸோ கைஸ், இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஹெச்டி மானிட்டர், ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஹெச்டி மானிட்டர். ஸோ வந்து எனக்கு ரொம்ப ஆவலாக இருக்குது இது அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ கைஸ், உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு, அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கவர் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஐயோ, ஓ மை காட், பார்த்தீங்கன்னா பயங்கர வெயிட்டுங்க பாக்ஸே, பயங்கர வெயிட்டாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இது மொத்தமாக ஒரு 7 kg அது மேலே ஒட்டியிருந்தாங்க. ஸோ வந்து அந்த பாக்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3/4 kg இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இது பார்த்தீங்கன்னா ஒரு 6 kg, சரிங்களா? 6 6 1/2 kg வருது. ஸோ காய்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ இருங்க, இப்போ காமிக்கிறேன், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ப்ராடக்ட். என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்ஜி லைஃப்ஸ் குட், அதுதான் பார்த்தீங்கன்னா எல்ஜின்னு நினைக்கிறேன். இல்லைவங்க ஒரு கேப்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ் கேமிங் மானிட்டர்னு கொடுத்துருக்காங்க. 24 இன்ச்னு போட்டிருக்காங்க. 60 cm 24 இன்ச், அது ஓகே. ஸோ கைஸ், அவ்வளோதான் போட்டிருக்காங்க, பெருசாக வேறு எதுவும் போடல. இதோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட் எங்கேயாச்சும் போட்டிருக்காங்களா அப்படின்னு தான் பார்த்துட்டுருக்கேன். இதோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட் எங்கேயுமே போடல கைஸ். ஸோ கைஸ், இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை வந்து அப்படியே அன்பாக்ஸ் பண்ணுறேன். இதோட பேக் சைட்லையும் பார்த்தீங்கன்னா அதே தான் போட்டிருக்காங்க. மேபி இதோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட் எங்கேயாவது போட்டிருக்காங்களோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே போடல கைஸ். இதோட இன்புட் வோல்டேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19 வோல்டேஜ் போட்டிருக்காங்க. இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 15,500 ரூபான்னு போட்டிருக்காங்க. ஸோ கைஸ், இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இதை வந்து அப்படியே அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துருவோம். ஸோ கைஸ், ஓப்பன் பண்ணுறோமா? ஓகே கைஸ், ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. வாவ், அமேசிங். எனக்கு வந்து ரொம்ப நாளாக இந்த மாதிரி ஒரு ஆசை, ஒரு கேமிங் மானிட்டர் வாங்கணும் அப்படின்னு எனக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு. ஏன்னா நான் வந்து ஜெப்ரான்ஸ் மானிட்டரே வந்து வாங்கிட்டு இருந்தேன். எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மானிட்டர் வாங்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ கைஸ், இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே எடுக்கிறேன். ஸோ கைஸ், மானிட்டர் ஆன் த வே. ஒரே நிமிஷம் இருங்க, இது வேற சப்போர்ட் ஒரு ஆள் கூப்பிட்ருக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை வந்து கீழே கீது போட்டேன்னா வம்பா போயிடும். ஒரே நிமிஷம் இருங்க. ஸோ கைஸ், இது என்ன பண்ணுறேன்னா இப்படி சைடில் வச்சிட்றேன். ஸோ ஓ மை காட், அப்படியே தெர்மோகோல்லேருந்து அப்படியே லூஸாக வெளியே வருது. ஸோ கைஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மானிட்டர். எவ்வளோ பெருசுங்க, வேறு லெவலு. இருங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணுறேன். ஸோ கைஸ், ஓப்பனிங், ஓப்பன் 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 ஓப்பன். பொறுமையாக ஓப்பன் பண்ணுவோம், எந்த ஒரு அவசரமே கிடையாது. பொறுமையாக நிதானமாக ஓப்பன் பண்ணாவே போதும், சரிங்களா? வாவ், மேசிவாக இருக்குங்க, வேறு லெவலு. ஒரு டிவி பார்க்குற மாதிரி இருக்குது. ஏன்னா அது ரொம்ப பெரிய சைஸு. நான் என் வாழ்நாள்லையே இவ்வளோ பெருசை நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். ஒத்துக்கணும் இல்லை, ஏன்னா வந்து இவ்வளோ பெருசை நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். ஸோ கைஸ், உண்மையிலுமே ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஸோ கைஸ், அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் கீழே அப்படியே வச்சிடுறேன். வச்சுட்டு வந்து இதோட ஸ்டாண்டு அதெல்லாம் ஃபஸ்ட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பொருட்கள் கொடுத்துருக்காங்க. ஒரே நிமிஷம் இந்த கரெக்டாக வச்சிட்றேன். விழுந்துருமா? இல்லை இல்லை, வேணாம், இதை அப்படியே மடியில் வச்சுக்கிறேன். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிடி ட்ரைவ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவர் கார்டு, HDMI கேபிள் இதிலே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல், அதுக்கப்புறம் ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்டர் இருக்குள்ள அந்த ஸ்டாண்டுக்கும் அந்த நம்ம மானிட்டருக்கும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஹோல்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு என்னமோ கொடுத்துருக்காங்க, இருங்க பார்த்துக்கலாம். ஸோ கைஸ், அவ்வளோதான், பாக்ஸில் வேறு எதுவும் கொடுக்கல. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்டாண்ட் அப்படியே ஃபிட் பண்ணுறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஏன்னா வந்து நமக்கும் இது புதுசு, இவ்வளோ பெருசில் நம்ம பண்ணதில்லை. ஸோ வந்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ கைஸ், என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு ஸ்டாண்டை வந்து இப்போ நான் அன்பாக்ஸ் பண்ணுறேன், ரிமூவ் பண்ணுறேன். ஸோ வந்து உண்மையிலுமே வேறு லெவலுங்க, வேறு லெவல் ஃபீலு இதை வாங்குறப்ப எனக்கு. ஸோ கைஸ்,
இதோட ஸ்டாண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டல் ஸ்டாண்டு கேமிங் ஸ்டாண்டு வேற லெவலுங்க, நல்லா இருக்குல்ல. இருங்க நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்குறேன். ஸோ கைஸ் இதை பார்த்தீங்கன்னா கவர் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இதெல்லாம் விட்டுடலாங்க, இதெல்லாம் நமக்கு யூசர் மேனுவலாக நமக்கு தேவையில்லை, எல்லாமே அத்துப்படி. ஸோ கைஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா HDMI கேபிள் கொடுத்துருக்காங்க, அதை சைடில் வைப்போம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜாக்கை கனெக்ட் பண்ணுறேன். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதில் கனெக்ட் பண்ணிடுறோம், சரிங்களா. ஸோ கைஸ் இதில் நான் இப்போ கனெக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மானிட்டர் வந்து அப்படியே இதுக்கு மேலே ஃபிட் பண்ணுறேன். ஸோ காய்ஸ் உள்ளே கரெக்டாக இறங்கிடுச்சு, கையை வச்சு நேரம் அழுத்திருப்பேன் அந்த கேப்பில். பார்த்தீங்கன்னா ஓகே, மேசிவாக இருக்குங்க, உண்மையிலுமே ஒரு மாஸ்டர் லுக்காக இருக்குது. ஸோ வந்து இது அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் முடியாதுன்னு நினைக்கிறேன். இல்லை காய்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்குது, நீங்கள் வந்து எப்படி வேணாலும் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா. அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ உண்மையிலுமே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இவ்வளோ பெரிய மானிட்டர் வந்து நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. இன்றைக்கி தான் வந்து நேரடியாக இவ்வளோ பெரிய மானிட்டர் வந்து நான் பார்க்குறேன், சரிங்களா. ஸோ கைஸ் உண்மையிலுமே பார்த்தீங்கன்னா இது மானிட்டர் கிடையாது, இது வந்து ஒரு மினி டிவி சொல்ல போனால், சரிங்களா, அந்தளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வந்து நம்ம பவர் அப் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஐடியா இருக்கான்னு பார்க்குறேன். ஸோ இது என்னங்க, இது சின்னதாக ஒரு கவர் கொடுத்துட்டு ஏதோ ஃபன் பண்ணுறாங்க, என்னங்கிறத பார்த்துருவோம். ஸோ இந்த ஒரு கவரில் வந்து ஒரு ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருக்காங்க, இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறத எனக்கு தெரியலை. ஸோ காய்ஸ் இது கொடுத்துருக்காங்க, பட் வந்து இப்போதைக்கு நமக்கு யூஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் காய்ஸ், இது பார்த்தீங்கன்னா ஒரு லாக், சரிங்களா. அது வந்து மறுபடியும் ரிமூவ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லாக், இல்லைன்னா வந்து அந்த ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, HDMI ஒயர், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி சேஃபாக போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா. நாங்கள் இன்னும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா HDMI சைடு காமிக்கல. ஸோ கைஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா இதோட பேக் சைடு, பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இருங்க அப்படியே கொஞ்சம், இதுதான் பார்த்தீங்கன்னா பேக் சைடு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை HDMI கொடுத்துருக்காங்கன்னா பிக் என்லார்ஜ், அதாவது பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே பெரிய சைஸ் HDMI போர்ட் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மினி HDMI கொடுத்துருக்காங்க, VGA கேபிள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடியோ அவுட், இது பார்த்தீங்கன்னா நீங்கள் HDMI கொடுத்துட்டு இதில் வந்து நீங்கள் வெளியே ஸ்பீக்கரும் எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஹெட்ஃபோனை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஸோ அதுக்கு ஒரு ஆக்ஸ் அவுட் புட் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பவர் இன்புட் இன்டர்னல் கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ஸோ வந்து இந்த ஒயர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேப்புக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஒரு லாக் மாதிரி ஸ்ட்ரிப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் இதுதான் அந்த ஒரு ஸ்ட்ரிப்பு. ஸோ காய்ஸ் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே வந்து இது நான் இப்போ கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பவர் கேபிள் இந்த இடத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் கேபிளை கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா HDMI கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த HDMI நான் யூஸ் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன், ஏன்னா வந்து எங்கிட்டே ஒரு பெரிய HDMI இருக்குது. ஸோ வந்து நான் அதில் கனெக்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இந்த ஒரு HDMIல கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ காய்ஸ் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு ஒயரை வச்சு என்னோடய சுவிட்ச் பாக்ஸில் வந்து இப்போ நான் கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு CDலாம் வந்து எனக்கு எதுக்குன்னே தெரியல, மேபி ஏதாச்சும் ஒரு யூசர் மேனுவல்னா டிரைவர் ஏதாவது இன்ஸ்டால் பண்ணுமா எனக்கு தெரியல. மேக்ஸிமம் வந்து மானிட்டருக்கு வந்து டிரைவர் இன்ஸ்டால் பண்ண தேவை இருக்காது. ஸோ காய்ஸ் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பவர் ஆன் பண்ண ட்ரை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இதோட மெனு பட்டன்ஸை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதில் மெனு பட்டன்லாம் எங்கே ப்ரோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாட்டமில் வந்து எங்கேயுமே கொடுக்கல, மேபி சைடில் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா. ஸோ காய்ஸ் இதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மெனு பட்டன் தான் காய்ஸ் இருக்குது, அதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்கணும். இந்த எல்ஜி அப்படின்னு கீழே இருக்குது பார்த்தீங்களா மானிட்டர், அந்த சைடு மூவ் பண்ணுறது உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். எப்படின்னா ஃபஸ்ட்டெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்ட் ஆஃப் டிவி கொடுத்தாங்க, அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு பட்டன் தான் இருக்கும், பட் வந்து நீங்கள் அதை வச்சு எல்லாமே கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ உள்ள ப்ரெஸ் பண்ணி லெஃப்ட்டு ரைட்டு ஒரே பட்டன் தான், சிங்கிள் பட்டன் வச்சு, சரிங்களா. ஸோ காய்ஸ் இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட லேப்டாப்பில் வந்து நான் இப்போ இதை HDMI கேபிளை கனெக்ட் பண்ணுறேன், மேபி டேர்ன் ஆன் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏ சூப்பர், நோ சிக்னல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து குவாலிட்டிலாம் உண்மையிலுமே சூப்பராக இருக்குது காய்ஸ், எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இப்போ நான் HDMI கனெக்ட் பண்ணுறேன் என்னோட லேப்டாப்பில். ஸோ காய்ஸ் HDMI கனெக்ட் பண்ணிட்டேன், டிடெக்ட் ஆகிடுச்சா? வாவ், பட்டாசு போடுதுங்க, வேறு லெவலு. இருங்க ஃபுல் அதாவது பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் வைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நான் ஃபுல் பிரைட்னஸ் வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் ஒரு பாட்டு படம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மக்கிட்ட இப்போதைக்கு ஒன்றுமே கிடையாது. இப்போதைக்கு என்ன நம்மகிட்ட இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு ரைம்ஸ் தான் இருக்குது. ஸோ வந்து அதை மட்டும் இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம். HDல வச்சுருக்கேன். ஸோ சவுண்டு எப்படி வைக்கிறது? சவுண்டு வச்சிட்டேன், பட் வந்து எதுவும் டிடெக்ட் ஆகலை, அதுதான் பார்த்துட்டு இருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா சவுண்டு ஃபுல்லாக வச்சுட்டேன்னு காமிக்குது, பட் வந்து இதில் ஏதாச்சும் காமிக்குதா அப்படிங்கிறத தான் பார்க்குறேன். ஸோ இன்புட் போயிட்டேன், போயிட்டு என்ன காமிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ காய்ஸ் மெனு போயிட்டேன், மெனுவில் வந்து வால்யூம் கிட்ட போகிறேன். ஸோ காய்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு வால்யூம் கிடையாது, அதாவது பார்த்தீங்கன்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் கிடையாது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா
கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் வந்து கனெக்ட் கொடுத்துட்டேன். எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் யூஎஸ்பி போர்ட் கிடையாது. எங்கள் மானிட்டர்லலாம் மேக்ஸிமம் யூஎஸ்பி போர்ட் கொடுக்க மாட்டாங்க டிவியில். ஸோ கைஸ் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த ப்ராடக்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்க் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள். வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட இருக்க அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. பீஸ் அவுட்.